ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நம்ம சேனலில் நிறைய யங் ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால மணி அண்ட் ஃபினான்ஸை பற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நம்மளோட ஃபஸ்ட் இன்கம் சோர்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாருமே லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது நம்மளோட ஃபஸ்ட் இன்கம் சோர்ஸ் வந்து ஒரு ஜாபாக தான் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக இந்த லாக்டவுன் டைமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை காலேஜ் கிராஜுவேட்ஸும் அந்த அளவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை யூஸ்வலாக டாப் காலேஜஸில் இன்டர்வியூ பண்றதுக்கு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த லாக்டவுன் டைம்ல அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸையும் நீங்க அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே உங்க ஃபர்ஸ்ட் ஜாபையோ இல்ல உங்க ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை எப்படி பில்ட் பண்றது இல்ல ப்ரொஃபஷனல் வேர்ல்ட்ல உங்களுக்கு தேவைப்படுற பேசிக் ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சில செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்ல இருந்தும் எங்க டீமோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்தும் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி சில ஸ்கில்ஸை பத்தி சொல்ல போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த ஸ்கில்ஸ் மட்டும் கத்துக்க போறது இல்லாம இன்னைக்கு இந்தியாவோட டாப் கம்பெனிஸ்ல ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு பிராக்டிக்கலா ஒரு வழியை கூட சொல்ல போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, கம்யூனிகேஷன் ஆர் நெகோசியேஷன் ஸ்கில். நம்ம ப்ரொஃபஷனல் வேர்ல்ட்ல சக்சீட் ஆகணும்னா ஒரு பிராடான கேட்டகரியில பார்க்கும்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படும். இந்தியால நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா கம்யூனிகேஷன் வரும்போது தனுஷ் படத்துல வர மாதிரி இந்த மாதிரி மாறிடுவாங்க. சோ as expected ப்ரொஃபஷனல் வேர்ல்ட்னு வரும்போது நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஏனா நீங்களே பாத்திருப்பீங்க, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லாதவனும் சார் ஐ கேன் டு திஸ் ஐ கேன் டு தட்னு சொல்லி ஒரு பேசிக் ஜாப் ஆச்சு வாங்கிடுவாங்க. ஆனா சில பேர் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்பான்டேனியஸா பேச வரலனா இன்டர்வியூக்கு முன்னாடி நடக்கிற எல்லா டெஸ்டையும் கிளியர் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்ட்ல போய் ரிஜெக்ட் ஆயிட்டு வந்துடுவாங்க. சோ உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுனா நீங்க ப்ரிப்பரேஷனை தான் உங்களோட டாக்டிக்கா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த எக்ஸாம்பிளை கவனமா கேளுங்க. ஆத்தர் கிறிஸ் வாஸ் வந்து FBI-ல ஒரு நெகோசியேஷன் எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. இவர் நெகோசியேஷன் எக்ஸ்பர்ட்டா இருந்ததுனால அவரை ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுக்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹார்வர்டோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ பேனல்லையோ இல்ல ஒரு கிளைண்டோட நெகோசியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மார்க் இன்டர்வியூ இல்ல மார்க் நெகோசியேஷனை பண்ண சொன்னாங்க. இந்த மார்க் நெகோசியேஷன்ல சிச்சுவேஷன் இதுவா தான் இருந்தது. கிறிஸ் வந்து ஒரு ப்ராடக்டோட செல்லரா இருந்தாரு. அந்த ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பையரா இருந்ததுனால அவருக்கு கொடுத்திருந்த பட்ஜெட்டுக்குள்ள ஆத்தர் கிறிஸ் கிட்ட ஒரு டீலை பேசி முடிக்கணும். இதுதான் அந்த ஸ்டூடெண்டோட கோலா இருந்தது. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் கடைசியில கிறிஸ் வந்து அவரோட நெகோசியேஷன் டெக்னிக்ஸ் மூலமா விலையை குறைக்கணும்னு இன்ட்ரெஸ்டோட இருந்த ஸ்டூடெண்ட அவனோட விருப்பத்தோடய அவன் கிட்ட இருந்த ஃபுல் பட்ஜெட்டை கிறிஸோட ப்ராடக்ட்டை பை பண்றதுல ஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே அந்த ஹார்வர்ட் காலேஜோட ப்ரொஃபசர் வந்து நீங்க அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்த ஒரு ரூபாவை கூட விட்டு வைக்கலன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் எப்படி இதை பண்றாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சு சரி இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டை இவர்கிட்ட அனுப்பி பார்க்கலான்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டை சென்ட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி தான் வந்தது. ஸோ அவர் எப்படி இதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாருன்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் எம்பத்தியோட மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா இந்த மாதிரி உங்களாலையும் நெகோசியேட் பண்ண முடியும்னு சொன்னாரு. ஸோ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்டரோட ஸ்டோரியை கேளுங்க. அவரோட பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக கேர் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. இந்த டாக்டர் வந்து அவருக்கு இது நல்ல மெடிசன் ஃபீல் பண்ற மெடிசன்ஸை மட்டும்தான் அவரோட பேஷண்ட்ஸ்க்கு அவர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. ஸோ இப்படி இருக்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கம்பெனியோட சேல்ஸ் பர்சன் வந்து சார் எங்களோட மெடிசனை ட்ரை பண்ணுங்கன்னு கொடுக்க போகும்போது அவர் அவங்க சொல்றதே கேட்காம அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஆனா அந்த கம்பெனி அங்க குவிட் பண்ணாம அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு பர்சனலா பிலீவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனியூனான டாக்டர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணா அது அவங்க கம்பெனிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. இல்ல அட்லீஸ்ட் அவர் அவங்களோட ப்ராடக்ட்டை ட்ரை ஆச்சு பண்ணி பார்க்க வைக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ அந்த கம்பெனியோட இன்னொரு சேல்ஸ்மேன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவரோட கிளினிக்ல வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணி டாக்டர் அவரை கூப்பிடும் போது சார் நான் வெளியே வெயிட் பண்ணும்போது உங்க பேஷண்ட்ஸ் பேசிக்கிறத நோட்டீஸ் பண்ண அவங்க பேசுறத வச்சு நீங்க அவங்கள பத்தி ஜெனியூனா கேர் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சார் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம ஒரு பாஸ் கொடுக்கும்போது
டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமா பேஷண்ட்ஸ் என்ன நம்பி வர்றாங்களே அவங்களுக்காக நான் எப்பயுமே பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கணும்னு நினைப்பேன்னு டாக்டர் அந்த சேல்ஸ்மேன் சொன்ன விஷயத்துக்கு அக்ரி பண்ணாரு. சரி சார், நீங்க ஜெனியூனாக உங்க பேஷண்ட்ஸ்க்காக கேர் பண்றீங்களேன்னு சொல்றேன், நீங்க எங்களோட மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க உங்களோட டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரிஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா நாங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்கன்னு அவர் கம்பெனியோட மெடிசனை டாக்டர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணாம இந்த வாட்டி அட்லீஸ்ட் அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஆத்தர் கிறிஸ் வாஸ் வந்து ஒரு பர்சனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு நீங்க அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்பதான் உங்களால மனுஷங்க கிட்ட ஈஸியா நெகோசியேட் பண்ண முடியும், நீங்க சொல்ற விஷயங்களை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ண வைக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ நீங்களும் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கம்பெனியை பத்தி பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி அவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு நீங்க எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சாதான் மத்தவங்களை விட உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்க முடியும், ஜெனியூனா அந்த கம்பெனி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் உங்களால பண்ண முடியும்னு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்களை நம்ப வைக்க முடியும். நீங்க அந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அட்லீஸ்ட் உங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிருக்கீங்கன்னாச்சும் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்க அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களால உங்க சைட்ல இருந்து அந்த கம்பெனிக்கு என்ன வேல்யூவை ப்ரொவைட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா ஜாப்ன்ற இந்த டீலை உங்களால ஈஸியா க்ளோஸ் பண்ண முடியும். நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி பீப்புளை விட டிஃப்ரெண்ட்னு காட்டுற லைசன்ஸை வாங்கணும். இந்த லைசன்ஸை வாங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, சில கம்பெனிஸ் வந்து அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி டெக்னிக்கலா வைப்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ற ஜாபோட போஸ்டிங் நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டு RS அகர்வால் மாதிரி ஆப்டிடியூட் புக்ஸையோ இல்ல கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இருக்க டெக்னிக்கல் ஆப்டிடியூட்டோட சாம்பிள்ஸ் இல்ல மாடல் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க உங்க டெக்னிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்ல ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸோட நிறைய கம்பெனிஸ்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் வந்து உங்க பயத்தை ஓவர் கம் பண்ணிடும். ஸோ நீங்க இன்னும் உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க இதுலலாம் ப்ரிப்பேர்டா ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பான்சர் relevel.com மூலமா டைரக்டா இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப்ஸ்ல ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க படிக்கிற காலேஜ்ல அந்த அளவுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வராம இருக்கலாம், இல்ல உங்க நெட்வொர்க் இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா இந்தியாவில டாப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸா இருக்க கிரெட், அப்கிரேட், ரேசர் பே, அர்பன் கம்பெனின்னு இந்த மாதிரி கம்பெனிஸ உங்களால ரீச் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல இந்த வெப்சைட் மூலமா ஆன்லைன்லயே நீங்க ஒரு டெஸ்ட்டை கொடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஸ்கோரை பார்க்க முடியும். அப்புறம் நீங்க எடுத்த ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் டைரக்டா உங்களை ரீலெவல் மூலமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா relevel.com விசிட் பண்ணி பிசினஸ் டெவலப்மெண்ட்டோ ஃப்ரண்ட் அண்டோ இல்ல பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு உங்களோட ப்ரிஃபர்ட் டொமைனை சூஸ் பண்ணி 199 பே பண்ணி ஒரு டெஸ்ட் ஸ்லாட்டை புக் பண்ணலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறதுனால ALE10ன்ற இந்த ஸ்பெஷல் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா நீங்க உங்க டெஸ்ட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க பே பண்ண ஃபீஸ் 100% ரீஃபண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் யூனிகார்ன்ஸை ரீச் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரீலெவல் வெப்சைட்டை விசிட் பண்ணி இதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ண இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும். நம்பர் 3, பிகம் ஜாப் ரெடி. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா இல்ல உங்க கெரியரை நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா ஸ்டார்ட் பண்ணா மேண்டேட்டரியா இந்த ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் என்னன்னா ப்ரொஃபஷனல் இமெயில் ரைட்டிங், அப்புறம் MS ஆஃபீஸ், முக்கியமா எக்ஸலும் பவர் பாயிண்டும். ஏன்னா ஆனஸ்டா சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ரெசியூமேல MS ஆஃபீஸ்னு போட்டிருப்போமே தவிர அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ப்ரொஃபஷனல் வேர்ல்ட்ல நீங்க என்டர் ஆனதும் நீங்க உங்க ஆஃபீஸ்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா பவர் பாயிண்ட் ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும். அப்புறம் எக்ஸல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சீங்கன்னா அதை சும்மா யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியலன்னு புரியும். ஏன்னா பர்சனலா நான் எக்ஸல்ல கோட் பண்ற சில பேரை பார்த்திருக்கேன். ஸோ ரெசியூமேல சும்மா போட்டு விடுவோன்னு MS ஆஃபீஸ்னு போடாம ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சா அந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா ஜாப்ல ரியல் டைம்ல இதுல ஒர்க் பண்ணும்போது இது கூட தெரியலையான்னு உங்களுக்கே ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கும், இல்ல அதை கத்துக்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ MS ஆஃபீஸ கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில எப்படி எழுதணும்னு கத்துக்கோங்க. ஏன்னா MNC கம்பெனிஸ்லயோ இல்ல பெரிய ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு நீங்க இமெயில் ரைட் பண்ண வேண்டிய இருக்கும். உங்களோட ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கே தெரியாம
ரூடாக ஒரு இமெயிலை எழுதிருப்பீங்க, இல்லை டோட்டலாக சின்ன குழந்தைங்க எழுதுகிற மாதிரி ஒரு இமெயிலை எழுதிருவீங்க. ஸோ லிட்ரலாக உங்கள் ஜாப் டெக்ஸ்ட் சைடில் இல்லைன்னா மோஸ்ட்டாக உங்கள் ஜாப் லைஃப் வந்து பிபிடி, இமெயில், எக்ஸல் அண்ட் ஃபோன் கால்ஸ்குள்ளேயே தான் ரிவால்வ் ஆகும். டெக்ஸ்ட் சைடில் இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக அந்த டெக்குக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் கால்ஸில் ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், ப்ரொஃபஷனலாக எப்படி இமெயில் ரைட் பண்ணணும், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்னு இந்த பேசிக் டூல்ஸை ஃபாஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ண நேரத்தில் ரொம்ப அதிகமான டைமை நீங்கள் சேவ் பண்ண முடியும், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் க்ரோ ஆக முடியும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கு என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் தேவைப்படும்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன்ஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆத்தர் கிறிஸ் வாஸோட புக் நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.